ஒரு ஷார்ட் வீடியோ மூலமாய் மீண்டும் அவங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வார்த்தைகளை குறித்த சில காரியங்களை உங்களோட கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரீசெண்டாக ஒரு நான் கவுன்சிலிங் கொடுத்த ஒரு ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ், அதில் மெயின் இஷ்யூஸ் என்னென்னா நிறைய தேவை. ரெண்டு பேரும் பிலீவர்ஸ் தான், ஒரு சர்ச்சில் உள்ள பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ், அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்புறம் கேட்டால் அவங்க பிலீவர் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் இருக்காங்க, எப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி நீங்கள் நம்பலனா நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் பாஸ்டர்ன்னு சொன்னார். இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுறதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அது தப்பான இது, எந்த காரணத்துக்காகவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நான் வார்த்தையை நம்புகிறேன், நான் பேசுகிறேன்னு சொன்னேன். கூட்டு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு கொடுத்தோம். சரி, இப்போ அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஏன் வருது? தமிழில் ஒரு அழகான வசனம் இருக்குது, எபேசியர் 4 எபேசியன்ஸ் 4:29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால். பாருங்கள், இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. And never let ugly or hateful words come from your mouth, but instead let your words become beautiful gifts, within a bracket la constructive appdin bayanpaduthapattu, let your word become constructive or beautiful gifts that encourages others. Do this by speaking words of grace to help them. Sorry, idu general context la sonnalum we need to apply it in our marital context. Most of us don't use ugly words. கெட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த மாட்டோம், ஆனால் ஹேட்ஃபுல் அன்வான்ட் வேர்ட்ஸை கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இந்த வார்த்தைகள் காயப்படுத்தும், ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கும், காயப்படுத்தும் தெரிஞ்ச நம்ம என்ன செய்வோம், காயப்படுத்துவோம். Why people are misunderstanding our words? It's a serious question. ஆனால் அது மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். தெர் ஆர் 3 பேசிக் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட். நம்ம ஃபேமிலி செட்டப்பில் கேஷுவலாக பேசி பழகினது இன்னொரு ஃபேமிலி செட்டப்பில் பயங்கர தப்பான வார்த்தையாக இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம கசின்ஸ் இவங்களுக்குள்ள ரொம்ப கேஷுவலாக பேசுகிற வார்த்தை இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது பயங்கரமான கெட்ட வார்த்தையை அவங்க ஃபீல் பண்ணலாம். கெட்ட வார்த்தையே இருக்காது, பட் ஹர்ட்டிங்காக ஃபீல் பண்ணலாம். அது ஒரு ரீசன் ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், தெர் ஆர் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கிராஸ் கல்ச்சுரல், வித்தின் த கல்ச்சர் தெர் ஆர் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கல்ச்சர், இந்த கல்ச்சருக்குள்ளே எங்கள் கம்யூனிட்டி அதெல்லாம் நமக்கு கிடையாது, கிறிஸ்டியன்ஸ்குள்ள கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் பாருங்கள், எங்கள் ஃபேமிலி, எங்கள் கல்ச்சர், எங்கள் ஊர் இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு இஷ்யூ விஷயமாக ஒரு பாஸ் என்கிட்ட பேசினார். நான் அப்போ என் ஒய்ஃப் கூட கடையில் இருந்தேன். அப்போ நான் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம், பிறகு பேசுங்க பா, நான் ஷா என் ஒய்ஃப் கூட இன்னொரு இடத்துல இருக்கிற பாஸ் நீங்கள் பிறகு பேசுங்கன்னு சொன்னேன். இல்லை ஆய்வுன்னு நான் சொல்ல சொல்ல வைக்கவில்லை, ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டாரு. அப்போ நான் டென்ஷன் ஆச்சுன்னா ஃபோனை கீழே வையா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ஒன்றே அது பெரிய இஷ்யூ ஆகிட்டார். பஸ் ஸ்டாண்ட்லி என்ன வாடா போடான்னு திட்டாரு. எனக்கு சந்தேகம், எப்போ நம்ம வாடா போடான்னு திட்டணும்? ஒரு பெரிய பாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, என்னப்பா வாடா போடான்னு திட்டினேம்மா பாஸ்டர். இல்லை, அவரை கூப்பிடுங்க, அவரை ஏன் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள், நான் என்ன என்னன்னு கேட்போம். எப்போ நான் சொன்னேன், அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாடான்னு சொல்லலை, வா கீழே வையா அப்படின்னு. நீங்கள் இந்த வையா அப்படிங்கிறத சொல்கிறது எங்கள் ஊரில் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னார். அது வைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னாரு. இப்போ நான் விளங்கிட்டேன், தேர் ஆர் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். நம்ம அப்படி மீன் பண்ணலை, ஆனால் இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அதை மீன் பண்ணுறாரு. ஒன்று. இன்னொன்று பாருங்கள், தேர் ஆர் பர்சனாலிட்டி இஷ்யூஸ். நிறைய பர்சனாலிட்டி, இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அப்போ இந்த பர்சனாலிட்டி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கும். இதெல்லாம் வரும்போது வேர்ட்ஸ் ஆர் மிஸ் இன்டர்பிரட்டட். இது நான் சொல்கிறது கெட்ட வார்த்தை லெவலுக்கு நான் போகலை, அது ரொம்ப மேக்ஸிமம். அது ஒரு விசுவாசி பயன்படுத்தக்கூடாது. ஹர்ட்ஃபுல் ஆர் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி, ஒய் வி ஹேவ் டு அவாய்ட் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ்? பாருங்கள், 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு மென்ஷன். நம்பர் 1, இட் புட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி டவுன். த மோர் யூ ஸ்பீக் ஹர்ட்ஃபுல் ஆர் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ், யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி வில் பி டவுன். நீங்கள் அதிகமாக பயன்படுத்த உங்களால் ஜோம் பண்ண முடியாது, திங்க் மெடிடேட் பண்ண முடியாது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டிப்பாக கீழாக செல்லும். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இட் டெஸ்ட்ராய்ஸ் அவர் மாரல் ஸ்டாண்டர்ட். நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம சர்ச்சுக்கு, நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு, நமக்கு பர்சனலாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ மோர் யூ யூஸ் அபியூசிவ் வேர்ட்ஸ் ஆர் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ், யுவர் ஸ்டாண்டர்ட், மாரல் ஸ்டாண்டர்ட் வில் பி டவுன். அந்த மாரல் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிரும். மூணாவது பாருங்க, நம்ம நினைக்கிறோம் வீட்டுக்குள்ளே தானே பேசுகிறோம், ரூம்குள்ளே தானே பேசுகிறோம். இல்லை, அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் வாட்சிங் அஸ். So when you speak hurtful words, you are giving license to the next generation to follow it. Now, ஒரு தவறான வார்த்தை நான் யூஸ் பண்ணும்போது என் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ணுவாங்க. எங்கே படித்தேன் அப்படின்னா வீட்டில் படித்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு டேடியே பேசுகிறாங்க, மம்மியே பேசுகிறாங்க, அது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். எல்லாத்துக்கும் மேலாக இட்ஸ் அபவ் ஆல் இட் அஃபெக்ட்ஸ் அவர் மேரிட்டல் இன்டிமசி பேட்லி, அவர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் பேட்லி. இந்த திருமண உறவை ரொம்ப சீரியஸாக அதை என்ன செய்யும்,
பாதிக்கும். ஸோ ஒருவேளை நீங்க தவறான கெட்ட வார்த்தைகளை நீங்க கிறிஸ்தவங்க பேச மாட்டீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் யூஸ் ஹர்ட்ஃபுல் ஆர் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ். காயப்படுத்துகிற வெறுக்கிற சில வார்த்தைகளை நம்ம பேசலாம். அது இன் டுடே ஆஸ் காட் டு ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனை வெளியே வர ஜோம் பண்ணுங்க. என்ன அதுக்கு பதிலாக இது எப்படி நம்ம பண்ணுறது? ஒரு சிம்பிளாக சொல்லணும், யூஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ். அது அந்த டிபிடி டிரான்ஸ்லேஷனில் யூஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ். யூஸ் என்கரேஜிங் வேர்ட்ஸ், யூஸ் அப்ரிசியேட்டிவ் வேர்ட்ஸ், அண்ட் அபவ் ஆல் யூஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் கிரேஸ். அதெல்லாம் பிப்ளிக்கல் டேர்ம்ஸ். அது கிருபையின் வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு தவறாக காயப்படுத்தணும் அப்படின்னு வர்ற சோதனையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். ஸோ உங்கள் வார்த்தை கண்ணியமாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் கண்ணியமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.